புகின்னவம்மன நோற்றுச்சு வர்க்கம் புகின்றவம்மனாய் மாற்றமும் தாராரோ மாற்றமும் தாராரோ வாசல் திறவாத மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொருமாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் கேள்விக்கும் முன்னிலைப்படுத்தி அருகிலே இருப்பவளை அம்மனா என்று கூப்பிடுகின்றார். கொஞ்சம் உயர்ந்த தனத்திலே கூப்பிட வேண்டும் என்று, அது உயர்ந்த தனமாக கூப்பிடுவதா முன்னாடி சொல்றதை பார்த்தா பரியாசம் பண்றாளான்னு தெரியல. நோற்று சுவர்க்கம் புகின்றவம்மனாய், நாங்கள்லாம் விரதத்துக்காக இருக்கோம், நீ ஒரு தனி பாஷ வச்சுட்டு இருக்காரு, ஒரு நோன்பு தனியா இருக்கிற பொருள் இருக்கு, இந்த நோன்பை விடாலும் நாங்க சாதாரண மழைக்கு நோன்பு நோக்க நீ சொர்க்கத்துக்கே போற பொருள் இருக்கு என்று அவளுடைய நோன்பை பரியாசம் பண்ணுவதை போலம் இருக்கின்றது. அல்லது சொர்க்கம் புகுதல் என்பது சொர்க்கம்ன்ற சப்தத்துக்கு அப்புறம் இருக்கட்டும், சொர்க்கமாக இருப்பதை அடைவதற்கு நோன்பு இல்லாமல் நடக்காது. ஆகவே ஏதாவது சைத்தன்ய கிருத்தியமாக ஆத்மாவானது தன்னுடைய கிருத்தியமாக செய்ய வேண்டும், அந்த கிருத்தியத்தை தெரிந்து கொண்டு செய்கின்றவள் என்று பட்டாங்க கிழக்கலாகவும் சொல்லலாம். நோற்று நோன்பினை செய்து சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய், அவே ஹிஸ்டாரிக்கல் பிரசன்ஸ் மாதிரி இப்பவே போயிட்டு இருக்கா இருக்க சொர்க்கத்துக்கு புகுகின்ற அம்மனாய் சொன்னா உனம் பிள்ளை காணும் வாசல் திறவாதார் மாற்றமும் தாராரோ, மாற்றமும் தாராரோ வாசல் திறவர். சாதாரணமா கதவை இடிக்கிறோம் வச்சுப்பா, உடனே இணைய இருந்து கொஞ்சம் வேலை இருக்கு ஒத்துட்டே கூட சொல்லுவா கதவை திறக்கலாம் கூட உள்ளே இருந்து, அந்த கட்டி கூட கிடையாது. வாயல் வீட்டு வாசலை திறக்காவிட்டாலும் ஏதாவது பேச்சு பேசக்கூடாத, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார்
கொஞ்சம் உயர்த்தி சொல்ற அம்மா நாய் தரவாதம் யாரையோ சொல்ற மாதிரி அவளே சொல்ற உயர்த்த கிழவினால மாற்றமும் தாராரோ ஆறு விகிதி போட்டு வாசல் திரவாதார். அப்புறம் நாற்ற துளாய் முடின் நாராயணன், நாராயணன் சுரூப நிரூபகம் எம்பிராட்டியை போல இந்த துளசியும் உண்டு, வேற யாருக்கும் வராது. நாற்ற துளாய் முடி நாராயணன், அவ என்ன பண்ணுவான், நாராயணன் எப்ப வந்தா இருக்கான், மோட்சம் கொடுக்கட்டுமே, குருபான கொடுக்க மாட்டான். நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் நாம் ஏதாவது செய்யணும், இந்த பறைக்கே போற்ற வேண்டும், அந்த பறத்துக்கு போற்றாது இருக்க முடியுமா? இந்த பறை நோன்புக்கான பறைக்கே போற்ற பறை தருவார், போற்றாமல் பறை தர மாட்டார். எதிரியா அவே நோற்றுதான் நீ சுவர்க்கம் போயிடணும், நம்மால் போற்றத்தான் பறை தருவானே ஒழிய ஒண்ணுமே இல்லாமல் வாய்மூன் இருப்ப எம்பெருமான் மோட்சம் கொடுத்துருவான் அப்படின்ற சம்பிரதாயத்துக்கு பிடிப்பில்லாமல் சொல்கின்றார் ஆண்டாள். நம்மால் போற்ற பறைகரும் புண்ணியனால் அப்பேற்பட்ட ஒன்னும் பதில் சொல்லல, அப்பேற்பட்டவனாலே புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். ஏதோ தங்களுடைய சொத்துக்களை பலருக்கு பல பேர் கொடுத்தது வழக்கம் உண்டு. அவன் ஒரு புலவன் அப்புறம் சொல்றேன், அந்த ராவணாலே பண்டொரு நாள் ஒரு காலத்தில் கேட்டிருக்கோம், அப்பேற்பட்ட ராமனாலே கொல்லப்பட்ட கும்பகர்ணனும் தோற்றும் தோத்து போனா கூட பரவாயில்லை, அவன் ஒரு தானம் பண்ணிட்டு விட்டா அப்படின்னு. உனக்கே துயில் தந்தானோ, அல்லது தோற்றது அவனுக்கா இல்ல, உனக்கே தோற்றும் துயில் தந்தானோ, தோற்றும் உனக்கே உனக்கே துயில் தந்தானோ, பண்டொரு நாள் கூட்டத்தில் வாய்ந்த கும்பகர்ணனும் இது வேற போட்டியில உனக்கே தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. சரி, ஆற்ற அனந்தலுடையாய், எல்லாவற்றையும் போக்கியவளுக்கு ஒரு விதமான சுகமான நிதிரை உடையவளே, தேற்றமாய் வந்து கிரவேலோ கிர, கொஞ்சம் நிதானமா வந்து திறக்கணும், அர்ஜென்டா படுத்த தூக்கத்தோட அப்படியே வந்து கண்ணாபின்னு வந்து திறக்கக்கூடாது. நாம கூப்பிடுறதா இருந்தா கூட இங்க எல்லாம் எப்படி வந்து திறக்கணுமோ அது மாதிரி தர என்று கூப்பிடுவதாக அமைகின்றது இந்த பாசுரம். அவதாரிகையாக கிருஷ்ணனன் எல்லாரோடும் மிகச் சிறந்தவனாக பழகி இருந்தாலும் கூட சில சமயங்களிலே எல்லாரையும் படாத பாடு படித்து விடுவான். பல பேர் பல விதமாக அனுபவிச்சிருக்கான், ஆனால் கிருஷ்ணன் மற்றவர்களுக்கு என்ன விதமான படாத பாட்டினை செய்வானோ அந்த படாத பாட்டினை செய்யக்கூடியதான வாலபியம் வாய்ந்தவள் இந்த தலைவி. ஏன் கேட்டா, இவ வீட்டுக்கும் அவ வீட்டுக்கும் நடுவில் ஒரு சொருவில் ஒரு போகு இது உண்டு, போக்குவரத்துக்கு வாயில் உண்டு. அப்படி இருக்கின்ற ஒரு சமாதி உடையவளாக இருக்கின்றாள் இந்த கோபிகை. அதனாலே இப்பேற்பட்டவளை நாம் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து பக்கத்து வீட்டுக்காரியாக இருக்கின்ற காரணத்தினாலே நம் பக்கத்துக்கும் சௌரியமா இருக்கும், நம்பத்தகுந்த நம் பக்கத்துக்கும் சரியா இருக்கும்ன்றதுக்காக எழுப்புறேன். இங்கே நோற்று சுவர்க்கம் மனாய், நாங்கள்லாம் எழுந்து வந்துட்டோம், நீ எழுந்து வரல, ஓஹோ உனக்கு தனியா ஒரு மோட்சம் வரக்கூடாதுன்றது, அதுக்கு தனியா ஒரு நோன்பு நோக்கிறா பண்றது, நீ நோற்று எங்களெல்லாம் விட்டுட்டுதானே போனோம், அவை உனக்கு ஒரு தனியான ஒரு சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்தை தனியா அனுபவிக்கிறதுக்காக ஒரு நோன்பு ரொம்ப அழகா இருக்கு உன்னுடைய நோன்பு என்று பரியாசம் செய்வதை போல நோற்று சுவர்க்கம் மனாய், அல்லது எம்பெருமான் எல்லாருக்கும் தான் இருக்கான், மோட்சம் கொடுக்கலாம் என்ன,
அது எப்படி முடியும்? எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க முடியுமா? பாபம் செய்தவோ புண்ணியம் செய்தவோ எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தா அப்புறம் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? வைஷம்யம் வந்துடும். ஆகையினால எம்பெருமானுக்கு ஒரு அதிசயத்தை விளைவிப்பவள். ஏன்னா இவன் நோன்பு நோற்றதாக நினைத்து அவனும் சொர்க்கம் கொடுத்ததாக இருக்க வேண்டும். ஆகவே எம்பெருமானுக்கு தோஷ வைஷம்ய நற்கண்ணியங்கள் வராமல் தோஷத்தை காப்பாற்றுவதற்காக நோன்பினையே நோற்று சொர்க்கம் முகின்றவனாய் என்று சொல்லுகிறார். அதிக்ஷேபம் இல்லாமல் உமையை பற்றாங்கு கிடத்தலாகவும் சொல்லலாம். ஏனென்றால் சித்தோபாயத்தை செய்து சாத்தியோபாயத்தை செய்து சித்தோபாயத்தை வசீகரித்து அதனாலே மோட்சம். ஏனென்றால் நோன்பு என்பது இந்த இடத்திலே அந்த மோட்சத்துக்கு சொர்க்கத்துக்குத்தான் நோன்பு. அது சொர்க்கம் ரீதியில இருந்தாலும் கூட புருஷகாலம் பூத்திரர்கள் செய்ய வேண்டாமா? நாங்கள்லாம் இருக்கும் போது எங்களை விட்டுட்டு போகலாமா என்பது போலவும் பரமபக்தியும் சொல்லலாம், சுகத்தையும் சொல்லலாம். சில இடங்கள் அது மாதிரி இருக்கு. பரமபதத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, சொர்க்கம்னா உண்மையான சொர்க்கம் அவன் பரமபதம் தான். என்ன சொர்க்க சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ன்றத நிரூபினாலே சொல்லும் பொழுது, என்ன துக்கேன சம்பின்னம் நசக்கிரஸ்த மனந்தரம் அபிலாஷோபனீதஞ்ச தத்பதம் சொப்பலாஸ்பதம். அந்த இடம்தான் சுகா என்ற சொர்க்கம். சொரதேயம் சொல்கிறார்கள் சொன்னா கூட அந்த சுகா என்ற பதத்தினாலே சொல்லக்கூடிய, ஏன்னா அவ்வியமா இருக்கிறவர்கள் அவ்வியமா சொன்னாங்க. அது அவ்வியமா இருக்கிறதுனால அவ்வியத்தினால அது அழகாது, அதாவது அழிவுற்றது இல்லை. ஏன்னா எது சிறிது கூட துக்கத்தோடு கலக்காததோ, பின்னாடியும் துக்கம் அதை விழுந்தாதோ, நம்முடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக இனிமையாக இருக்கக்கூடியது எதுவோ அது சொர்க்கம். இப்பேற்பட்ட சொர்க்கம் மற்றதெல்லாம் கிடையாது. அவன் அவன் சொர்க்கத்துக்கு, இந்த சாதாரண சொர்க்கத்துக்கு போனா கூட எப்ப பார்த்தாலும் பயத்தோடு தான் இருப்பான். அபிலாஷோபரீதமே இல்லை. எப்ப நமக்கு தள்ளுவானோ, எப்ப தள்ளுவானோ, எப்ப தள்ளணும்? என்ன தேதம் புக்வா சொர்க்கலோகம் விசாலம் க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி. அவன் எப்ப தள்ள போறானோன்னு நிம்மதியே இருக்காது. அதனால மிக நிம்மதியாகவும் துன்பமே கலசாமலும் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரியும் இருக்கக்கூடியதான சொர்க்கபத வாச்சியமானது இது விஷ்ணுபதம் தான், அதாவது வைகுண்டம் தான் ஆனபடுகிறாலே அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு தகுந்ததான நோன்பினை நோற்று நோற்று சுவர்க்கம் புகின்றவம்மனாய் மிகச்சிறந்த சுகத்தை நீ அனுபவிச்சுக்கனா. சொர்க்கம்னா சுகத்தை, இப்ப தாற்காலிகமான சுகத்தை கூட இருக்கும்பொழுது துக்கம் உன்னோடு கழிந்தா அது சுகம்ங்கிறத, அந்த சுகத்துக்கு காரணமான சொர்க்கத்தையும் துக்கத்துக்கு காரணமான நிறையத்தையும் சொல்றபடினால சுகசப்த வாக்கியத்துல. ஆகவே நீ இப்பேற்பட்ட நல்ல சுகம் அனுபவிச்சிருக்கம்மா, நல்ல நோன்பு நோற்று எங்களை எல்லாம் விட்டுட்டு இது நிலைக்குமா என்பதை போல அதிக்ஷேபம் பண்ண சொன்னார்கள். நோற்று சுவர்க்கம் புகின்றவம்மனாய் எத்தனை சொன்ன என்ன பதில காணும். ஆகவே கோபம் கொண்டவர்களாகி கொஞ்சம் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். அவளுடைய எண்ணம் வேற, இவளுடைய எண்ணம் வேற. இவாளுக்கு பேசலன்னு கோபம், அவளுக்கும் பேச முடியல. இவாள்லாம் வந்து நம்மளை கூப்பிடறாளேன்னு சொல்லி இவாளுடைய பேச்ச கேட்ட உடனே அவளுக்கு பேச முடியாத சந்தோஷம். யாருக்கு உள்ள பிரச்சனை அவளுக்கு? எப்படி திருவடி சொன்ன உடனே பேச முடியாத சீதை ரொம்ப கஷ்டப்பட்ட அப்புறம் தான் பேச்சு வந்ததுன்னு சொல்றார். பிரஹர்ஷேனாவருத்தாசாஜாரா என்று திருவடியினுடைய பேச்சை கேட்ட உடனே ஒன்றுமே சொல்ல முடியாமல் எப்படி கிடந்தாலோ அப்படி கிடந்தாள் இவள். ஆனா பேசலேன்னு இவளுக்கு போமா, அவளுக்கு பேச முடியாத நிலை இருந்தாலும் இவ என்ன சொல்றா, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். மாற்றமும் தாராதோ, மறுமொழியானது மாற்றம் அது தரக்கூடாதா வாசல் திறவாதார் என்கின்ற. ஏனென்றால் எவ்வளவுதான் இருந்தாலும் கதவு திறப்பதற்கு ஒரு முடியாத ஒரு காரியங்களிலே ஈடுபட்டு இருந்தாலும் அல்லது முடிந்தாலும்
இதோ வந்து விடுகின்றேன் இருக்கோ அப்படின்னு ஏதோ சொன்னது உண்டோ இல்லையா கதவு தட்டுற சமயத்துல? அது மாதிரி சொல்லலாமே. ஆகவே வாயிலை செம்மினால் வாயையும் செம்ம வேண்டுமோ, செம்மினதுன்னு மூடுதல். ஆகவே வாயை மூடினால், வாசலை மூடினால், வீட்டு வாசலை மூடினால் உன் வாயையும் மூட வேண்டுமோ? அதாவது வாசல் திறவாதார் மாற்றமும் தாராத உண்மை சொல்றபடினால அதுதான் போனா போறது, இதாவது கொடுக்க கூடாதா என்று மிகவும் கட்டப்பட்டு கூறுகின்றார்கள். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், அல்லது பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே எம்பெருமானோடு கலந்து பரிமாறினாலும் அது பாட்டுக்கு இருக்கட்டும், எங்களுக்கு பேச்சாவது கொடுக்க கூடாதோ, நாங்கள் வாழ்ந்து போவோம். ஆகவே தரிசனமும் கிடையாது, பேச்சும் கிடையாது, ரெண்டும் பட்டினி, கண்ணும் பட்டினி காதும் பட்டினி, இது மாதிரி செய்யலாமா என்று கூறுகின்றார்கள். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், இந்த அபிப்பிராயத்தினாலே சொல்கின்றார்கள் என்று நினைத்து அங்கே எங்கே இருக்கின்றான் கண்ணன், அவன் வீடு பக்கத்துல இருந்தாலும் இங்க இல்லையா, இல்லைன்னா கூட இருக்கானாங்கிறதுக்கு ஒரு கோல் சொல்வதற்காக ஒரு வாசனை இருக்கு. என்ன வாசனைனா, ஏன் கேட்டா பெரிய அரசருடைய அரண்மனையிலே செய்த கலவைய சார்ந்தா இருக்கிறது, வாசனை ரொம்ப நாள் இருக்கும். அதனால கோயில் சார்ந்து மறைக்க ஒண்ணாது, அந்த கோவில் சார்ந்தை விட மிக அழகான வாசனை உடையது இந்த துராய். அதைத்தான் சொல்கின்றால் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் மாற்ற துழாய் முடினாராயணன், துழாயை முடியிலே உழுந்தவன் அல்லது முடிந்து கொண்டிருக்கின்றவன், அப்பேற்பட்ட நாற்ற கன்னிமாலையாக நாற்ற துழாய் முடினாராயணன், தத்த துழாய் முடி வாசனை இடம் வருவான் நாராயணன். வியாபக மந்திரத்திலே மிகச் சிறந்ததான மந்திரம் நாராயண மந்திரம், மற்றவற்றை விட வியாபக மந்திரங்கள் மூன்றும் சிறந்தன, அவற்றிலேயும் நாராயண சப்தம் சிறந்தது. இது ரெண்டு விதமாக பொருள் சொல்லலாம். ஆகவே நாராக அயனம் எஸ் நாராயணம் அயனம், ஆகவே எங்கேயும் இல்லாமல் வியாப்தியும் உண்டு, வியாப்தியினுடைய பிரகாரமும் உண்டு, எல்லா விதமான எம்பெருமானுக்கு என்னென்ன வேண்டுமோ அவ்வளவையும் சொல்லக்கூடிய ஒரு திருநாமம். ஆகவே அவருக்கு எங்கேயும் வியாப்தி இருக்கின்ற காரணத்தினாலே அவன் இல்லாத இடம் இல்லை, அதை போலவே வாசனையும் சேர்ந்து இருக்கின்றது என்று சொல்வதை போல நாராயண சப்தத்தை இங்கே பிரயோகித்தார்கள். நாற்ற துழாய் முடி நாராயணன். ஏன் கேட்டா நாம திருமணம் எடுப்பது கூட நாராயணன் வயத்தில் தான் ஆடுறான், குடல் துவக்கு விட முடியாது. ஆகவே உகவாதாரையும் விடாதவன், உகந்த உன்னை போன்ற இருக்கின்றவனை நாராயணன் விடுவான், ஆகவே இங்கே இருக்கின்றான் என்பதை போல பதப்பிரயோகம் செய்தார்கள். நாற்ற துழாய் முடி நாராயணன், அவன் எப்பேற்பட்டவன் என்றால் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால், புண்ணியன் பறைதரும் புண்ணியன், நம்மால் போற்ற நம்மை போன்றவர்களே, அதாவது நம்மை போன்றவர்கள் என்ன, அவன் கூறியபடி ஏதாவது ஒரு உபாயத்தனை செய்கின்ற அதிகாரிகளான நம்ம, அது அந்த அதிகாரம் உண்டு அப்படிதான் செய்யணுங்கிறதுக்காக வெறும் பறைகள் நமக்கு பறைகளும் புண்ணியனால் சொல்லல, நம்மால் போற்ற பறைகளும். அங்க நோற்று சுவர்க்கம் சொன்னான், அங்கேயும் ஏதோ ஒரு காரியம், இங்கேயும் ஒன்று செய்யணும், ஆகவே வெறும மோட்சம் வந்துடாதுங்கிறது ஆண்டாள் அங்கங்கே சிக்ஷிக்கின்றார், அதுவேதான் பாராசக்தியே சிக்ஷிக்கின்றதே இந்த கிரந்தம். அதனால கட்டாயம் நம்முடைய செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுது. கதியற்ற நாம் போற்றுதலையே பொருளாக கொண்டோம், ஆகவே நமக்கு தருவான் இந்த போற்றுதல் என்பது சாஸ்திர சித்தமான போற்றுதல். கதியற்ற நாம் போற்றுதலையே பொருளாக கொண்டோம், ஆகவே நமக்கு தருவான் இந்த போற்றுதல் என்பது சாஸ்திர சித்தமான போற்றுதல். மேலும் பிரயோகி ஞானின் ஓர்த்தம் என்றும் பகவானே வரிக்கின்றான் என்று சொன்னாலும் யாரை வரிக்கின்றான் பெருமாள் என்றால் யார் பிரீதி பூதனோ
அவனைத்தான் பறிக்கின்றான் என்பதுதான் பொருள் என்று வேதாந்த சங்கிரகம் முதலிய இடங்களிலே பாஷ்யக்காரர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே நம்மால் அவனுடைய பிரீதிபூ பாத்திரமான நம்மால் பிரீதிபூதனானவனைத்தான் அவன் மறிப்பான் என்ற காரணத்தினாலே பிரீதிபூதனான நம்மால் அதன் பிரீதிக்கு காரணமான போற்றுதலை செய்கின்ற நம்மால் நாம் போற்ற பறைகளும் புண்ணியனால் நாம் இத்தனை நாளா என்ன பண்றோம்? அந்த கஷ்டம் இத்தனால ஏன் அனுபவிச்சோம்? பிராப்தியத்திலே ருசி இருந்தாலும் கூட ருசியின் விளைவாக நம்ம எல்லாம் பாபத்தை தான் அனுபவிச்சோம். ருச்சியின் விளைவாக பாபத்தையே செய்தோம். ஆகவே ருச்சியாலே செய்த வினைகள் எல்லாம் போவதற்கு நாம் என்ன பண்ணணும்? போற்றலை செய்யணும். அதுக்கு தகுந்த உபாயத்தை செய்யணும். அப்படி உபாயமான ஆசிரயணத்தை செய்த நம்மால் போற்ற பறைகளும் புண்ணியனால் ஏனென்றால் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று தர்மசப்தத்திற்கு நேராக பிரவிற்த்தி நிமித்தமான துதான் தாரண போஷணயோகம் என்ற நிலையிலே தரித்து போஷிக்கின்ற ஒரு பான்மை இந்த அச்சேதனமான இந்த தர்ம ஜாகாதிகளை காட்டிலும் சிறந்தவனான எம்பெருமானுக்கே உள்ளதான காரியம் மகாச்சேதனானபடினாலே அவனுக்கே உள்ளதான காரியத்தினாலே அவன்தான் புண்ணியசப்த வாச்சியன் தர்மசப்த வாச்சியன் என்பதையும் நாச்சியார் இங்கே நமக்கு சிக்ஷித்து காண்பிக்கின்றால் புண்ணிய நாள் பண்டொரு நாள் அம்மா உன்னை போலே ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான். ஆனா நாங்க இதெல்லாம் எங்கேயோ ஏட்டிலே கேட்டோம். அது மாதிரி இருப்பாளான்னு தெரியல. ரொம்ப சமதாய பண்ணிட்டு இருந்தோம். உண்டுங்கிறது தெரியுது. இப்ப உன்னை பார்த்த அப்ப கேட்டோம். இப்ப நாங்க பார்க்க பண்டொரு நாள் அப்போ எப்பவோ அது நடந்தது எங்கேயோ நாம கேட்டோம். அவ்வளவு பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் புதிரின்ற பொன்னங்கள் என்று தேவானாம் தானவானாஞ்சா என்றும் அவை மித்ரபாவேன சம்பிராப்தம் என்றும் சொல்லப்படுகின்ற எம்பெருமானை நேராக சென்று வணங்கி இருந்தால் வாழ்வு பெற்றிருக்கலாம். ஆனால் குடிக்க செல்பவன் குப்புற விழுந்து மாயுமா போல அங்கே இறந்தான். அவனோடு சண்டையிட்டு அப்பேற்பட்டவன் உனக்கும் தோற்று அதாவது உனக்கு கொடுத்தான் உங்ககிட்ட தோற்றத்தால் ஒன்றொரு நாள் கூட்டத்தின் வாய் விழுந்தாலும் கூட கும்பகர்ணன் உண்மையே உனக்குதான் தோற்றான்ற மாதிரியும் சொல்ற தோற்று உனக்கே தோற்று போனா கூட தானம் பண்ணான்ற மாதிரி ஒரு சொல்றது வேடிக்கையா சொல்றது உண்டு. சிவபெருமான் இறந்து விட்டார் அப்படின்னா அப்படியா என்ன பண்ணாரு எப்படி போனான்னு கேட்டா ஒரு பாதி விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டார் ஒரு பாதி உமையவளுக்கு கொடுத்துட்டார். ஆகவே ஒரு பாதி மால் கொல ஒரு பாதி உமையவர்கள் கொண்டு இரு பாதியாலும் இறந்தான் புராரி. ஒரு தனிப்பாடல வேடிக்கை சொல்லு அவ ரெண்டு பாதியும் கொடுத்து ஒத்தவத்த உன கொடுத்துறாங்க என்ன இருக்கான் போயிட்டான். சரி மீதி எல்லாம் வச்சிருந்தானே என்ன ஆச்சு? தலையில கங்கை வச்சிருந்தான் நிலா வச்சிருந்தான் கழுத்துல பாம்பு வச்சிருந்தான் கையில ஏதாவது சில வசதிகளா வச்சிருந்தானே என்ன ஆச்சு? அதெல்லாம் அங்க கொடுத்துட்டு தான் போனான். நிலா வந்து ஆகாசத்துக்கு போடுத்து கங்கை கடலுக்கு போடுத்து பாம்பு புத்துக்கு போட்டு அவனுடைய குடக்கன்மை உனக்கு கொடுத்தான் கையில இருக்கிற ஓட்டை எனக்கு கொடுத்தான் ஓடற்கை தந்தானே. அது மாதிரி இவன் செத்து போனா கூட உனக்கே தோத்துதான் நினைச்சு அவனுடைய முக்கியமான விஷயமான தூக்க இருக்க அத அவன் ஓடு கொடுத்த மாதிரி உனக்கு எனக்கே கொடுத்து விட்டான். ஆகவே தோற்ற காரணத்தினாலே சாதாரண துயில் இல்ல அவன் கொடுத்த துயில் அவனுக்கே இல்லாததான பெருந்து பெருந்துயில் தான் துயில் தந்தான்னு சொல்லக்கூடாது பெருந்துயில் தான் தந்தானோ. ஆகவே அவன் கையில இருந்தது தோத்தருக்கு பெட்டு கட்டா கொடுக்கறதுக்கு அவன் துயில் தான் இருந்தது வேற ஒண்ணும் கிடையாது அதனால கொடுத்து சரி. அதுல அவனதோ சிறு துயில் உன்னுடையதோ பெரிய துயில் ஏன் கேட்டா அவன் சில சமயங்களை யாராவது என்னமோ பண்ணி எழுப்பினால உன நாங்க இத்தனை பேர் வரும் எழுப்ப முடியலையே அதனால அவனை காட்டில் பெரும் துயில்னு மேலும்
அவன் செஞ்சது ஒரே ஒன்றுதான், நீ செஞ்சது அதை விட ஜாஸ்தி. அவன் ஒருத்தியை பிரித்தவனுக்கு உதவி செய்தான். நீ ஊரெல்லாம் பிரித்து உறங்குகின்றாய், ஆகவே உனது ரொம்ப ஜாஸ்தி. பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றானந்தனுடையாய். பாவம் காதை வச்சுட்டு மல்லாவையே கிருஷ்ணன் சரிதா. இப்படி பேச்சு அந்த நெட்டி முடிங்கிறது கொஞ்சம் தெளிவு தெரியாமல் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற ஆற்ற ஆனந்தனுடையாய் அப்படின்னு மேலும் இங்கே பாடுவது முக்கியம், அங்க பாடுறத விடலாம், நாம் இங்க போகணும். ஏதோ பின்னாடி அங்க போய் பரமபதத்துல ஏசு சாமகாய என்ன பாடலான்னு நினைக்கலாம். அதை விட எப்பெருமான் இங்கே போய் இங்க பாடுவது முக்கியம். இதுதான் முக்கியமான, ஆற்றுவதற்கு சிறந்தது, அது பிரயோஜனமற்றது என்பதற்காக ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே. அருமை வாய்ந்த கலம், கலம் தான் ஆபரணம், கலன்றது கலம்னாச்சு கடைக்கோரி. அருங்கலமே அருமை வாய்ந்த அப்படின்னா சிரோபூஷணமானவளே, நாயகமணி போன்றவளே, என்ன பண்ணணும், தேற்றமாய் வந்து திற நிதானமாக வரணும். ஏன்னு கேட்டா இங்க எல்லோரும் பெரியவர்கள் இருக்கா சின்னவர்கள் இருக்கா, அது வயசுக்குள்ள இளையவளா இருந்தா கூட வயசுல வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் பெரும்பான்மை உடையவளாக பெரும்பதிப்பு உடையவளா இருக்கா, நீ மிகவும் தெளிவான நிலையோடு வரணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி தெளிவற்ற நிலை உண்டுங்கிற மாதிரி தூக்கத்தால் வரும். அதனால சில அசபியமான ஒரு ஆபரணங்கள் எல்லாம் கலைஞ்சு கலைஞ்சு வர வேண்டாம். அதுக்கு பெரியாச்சார் பிள்ளை ஒரு அழகா சொன்னார், லக்ஷ்மணன் போய் கிருஷ்ணத்தையில கருஷ்டக்காரம் பண்ணும் போது எதோ சொல்லி சொல்லி பல்லாச்சிதான் போய் நான் சொன்ன, நான் போய் பாத்துக்கிறேன்னு சொன்னான். அப்ப வரும்போது அவர் ஒரு இடமா வந்தான், அதனால இவருக்கு வெக்கம் ஏற்பட்டு போச்சு. சாப்ரஸ்கலந்தி மதவிஸ்வராட்சி பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ர சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்க எஷ்டி அப்படின்னு வந்தா, அது மாதிரி வராம நல்ல சபியத்தையாக அதுக்கு தகுந்த மாதிரி வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். இந்த பாட்டிற்கு சுவாபதேசமாக சொல்லுகின்ற நிலை ஏற்படும் பொழுது வைகவன் பொய்கை பூதம் பெயாழ்வான் மைசையருகோன் மகிழ்மாறன், மகிழ்ச்சி உடைய மாறன், மகிழப்பூவை உடைய மாறன், விஷதிஷ்டாதத்துவமாகிய காரணத்தினாலே மகிழ்மாறனாகிய நம்மாழ்வார் போன்ற சமாதி உடைய ஒரு கோபியை இங்கே எழுப்புகின்றார்கள். நம்மாழ்வார் போன்ற சமாதிக்கு ஏதாவது இங்க இருக்கான்னு கேட்டா சில அந்த சொற்கள் எல்லாம் இங்க அது மாதிரி இருக்கு. நோற்று சுவர்க்கம் கூறுகின்றவம் மனாய் என்ற ஒரு சொல்லுடைய ஆட்சி ரொம்ப நிறைய இருக்கு. தலை பெய்து யான் உன் திருவடி சூடும் தகமையினால் நில பெய்த வாக்கைக்கு நோற்றையின் மாயமும் மாயம் செவ்வே நினைப்பெய்திலாத காண்டோறும் அசுரர்களான் தொலை பெய்த நேமி என்றாய் தொல்லை ஊழி சுருங்கல் அதே. அது சொல்லும் பொழுது அதிலே வெறுப்பு உண்டாகி என்னுடைய நோன்பாகிதாக இருக்கின்றது இந்த அனாவசியமான இந்த சரீரத்தை பற்றேன் என்று அதனுடைய எதிர்ச்சி எங்க வரும், மேலே சொர்க்கம் வர வேண்டும் என்ற எண்ணத்திலே கூறுகின்ற காரணத்தினாலே நோற்றுச்சுவர்க்கம் புகின்றவனா என்பதற்கு பிரத்யபிஞ்ஞாபகமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. மேலும் போகு நம்பி உன் தாமரை புரை கண்ணினையும் செவ்வாய் முருவலும் ஆகுலங்கள் செய்ய அழிகற்கே நோற்றோமேயாம். அம்மாப்பா இப்போ நாங்க இது மாதிரி கட்டுப்படுத்துவதை நாம் நோன்பு நோற்றுமா, ஒவ்வொரு எம்பெருமானுடைய அவயவ சௌந்தர்யத்தினாலே எங்களுடைய மனநிலை ஒன்றுமில்லாம. உன் தாமரை புரை கண் இணை என்ன, செவ்வாய் முருவரும் இதெல்லாம் ஆகுலங்கள் செய்ய அழிகற்கே நோற்றும். ஆகவே எம்பெருமானை நோக்கால் அதாவது நாயகி பாவத்தில் பேசினாலும் கூட
பலனானது நோன்பு நோட்டு சொர்க்கம் போகின்ற நிலையிலேதான் அவர் பேசியிருக்கிறார். ஆறா தந்தையினாலே நேராக எம்பெருமானோடு கலந்து பழக முடியாத காரணத்தினாலே பேசிய பேச்சானபடியினாலே அதனுடைய பரிசவப்பட்டு பின்னாடி பார்க்கும்பொழுது அர்த்தாபத்தியா பார்க்கும்பொழுது அதனுடைய நோற்று சுவர்க்கம் போகின்ற எண்ணமே அவருக்கு இருந்தது என்பது பெறப்படுகின்ற காரணத்தினாலே இந்த நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனா என்பதற்கு ஏற்றவாறு பாசுரங்கள் மகிமாறன் இடத்திலேயே பார்க்கலாம் என்று சொல்லி மேலும் என்னென்னவோ பண்ணுவா எம்பெருமான் அதை சொல்லுவோம். யாதானம் ஓர் ஆக்கைக்கு ஆக்கையில் புக்கு அங்கு ஆப்புண்டு ஆப்ப வேண்டும் மூதாவியில் தடுமாறும் உயர் முன்னமே. இதெல்லாம் சித்தம் தானே, இது சொல்லணும், இதெல்லாம் சித்தம் தானே, இது ஏன் சொல்லணும்? சித்தமான விரோதி, இது சித்தமான விரோதி சொல்லணும் தெரியாதான. அதனால் யாதானம் பற்றி நீக்கும் விரதத்தை நல் வீடு செய்யும் மாதாவினை விதுவனை யார்தான் மாதாவோடு சேர்ந்த பிது அல்லது மாதாவாகவும் பிதாவாகவும் இருக்கிற விசிஷ்ட வேஷேன யார்தான் நான் திருமாலை மால் திருமால் மாதாவை பிதுவினை திருமாலை வணங்குவனே என்று நோற்று சுவர்க்கம் பூகின்றவம்மனாக திகழ்ந்தார் யாரு மகிழ்மாறன். மேலும் பிணையார் தரமுயலும் வெம்மையை அஞ்சி வினையான் சிறிதளவும் செல்ல வினையாது. வினையோ பெரியது, வினை தர முயலும் வெம்மையை அஞ்சி வினையாம் சிறிதளவும் செல்ல வினையாது. வேடிக்கை சொல்வார், ரொம்ப சிறிய தானியத்திலே சிறியது ஓரளவுக்கு வினை, அதிலே அதாவது புல் தானியத்திலே சிறியது வினை, புல் தானியத்திலே பெரியது பனை. அதனால தினையளவு நன்றி செய்கிறோம் பனையளவா கொள்வர் பயன்கறிவார். பனை விட பெருசு இல்ல, பானை கூட இருக்க பெருசு, அதை சொல்லக்கூடாதோ? அந்த திரையை சொல்லிட்டு பனையை சொல்லுவேன், ஒரே ஜாதி. புல்லினத்திலே மிகச்சிறந்த சிறியது தினை, இது பனம் புல்லுதான், பனம் மரம் நாம் சொல்றோம், தென்னை மரம் சொல்றோம். ஏன்னா புறக்காழாக இருந்தால் அது புல், அகக்காழாக இருந்தால் புல்லு, வயிறு இருந்தா அது மரம், வெளி வயிறம் இருந்தா அது புல்லு, அவை இதெல்லாம் புல்லு. அதனால புல்வர்க்கத்திலே மிகப்பெரியதாக கெட்டியாக இருக்கக்கூடியது அந்த எருகை முறைக்கு தகுந்தவாறு பனை. அதனால அதனால அப்படி ஒரு திரையளவு கூட நான் நல்லது செய்யல செல்ல நினையாது. இருந்தாலும் கூட பாசகத்தால் ஏற்றினேன் யாரை வானோரு தொழுகிறென்றும் நாயகத்தான் பொன்னடிக்கள் நான். அப்பேற்பட்ட தேவர்கள் எல்லாம் வணங்குகின்ற அவருடைய திருவடியை நான் வாசகத்தால் ஏற்றினேன். ஆகவே நோற்று சுவர்க்கம் இன்னவம்மனாய் என்ற நிலை இங்கே நன்றாக பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வேடிக்கை சொல்ற நோற்று சுவர்க்கம் என்னன்னா தானே செய்யற மாதிரி இருக்கும் இல்லையா? நோற்று சுவர்க்கம் புகின்ற தானே புகின்றவம்மனாய் அந்த உறப்பாடு அவருடைய பாட்டிலேயே இருக்கின்றது. எமக்கு யாம் விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம் சொன்னது, எமக்கு யாம் விண்ணாட்டுக்கும் உச்சமதாம் வீட்டை அமைத்து இருந்தோம் அகுதன்றே யாம் ஆறு அமைப்பொழிந்த மெந்தோழி காரணமா வெண்கோட்டு ஏறு ஏழுடனே ஒன்றானையே மனத்து கொண்டு. அது மட்டும் இல்ல, காரணம் என்ன வழின்னா எபெருமானை மனதிலே வைத்துக் கொண்டு நாம் இந்த வழி அமைத்தோம். இருந்தாலும் எமக்கு யாம் எமக்கே யாம் வேண்டியதான விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம் மனத்துக் கொண்டு. ஆகவே நோற்று சுவர்க்கம் பூகின்றவம்மனாய் அமைத்திருந்தோம் பூகின்றோம். அடுத்ததாக எம்பெருமானே இவருடைய மெச்சி கொடுப்பதாகவும் பேசுகிறார், தானே போன்றதாகவும் சொல்றார். ஒரு இடத்திலே நன்னினம் நாராயணனை, எப்படி நன்னினம், ஏன் நன்ன வேண்டும் உங்காந்துக்கலாம, பெருமாளே கொடுத்துருவாரு, பெருமை சொல்லல, நன்னினம் எப்படி நன்னினம், நாமம் பல சொல்லி நாராயணனை நன்னினம். மண்
உலகில் வளம் மிக்க வாட்டாத்தான் வந்தின்றி விண்ணுலகும் தருவானாய். இந்த உலகம் இல்ல, விண்ணுலகும் தருவான். உயர்ந்த கிழவி உண்மை உயர்ந்து சொன்னாலும் சரி, அப்பேற்பட்டதான விண்ணுலகத்தை கூட தேவரும் வருகை செய்தானா, விரைந்து உயர்ந்த தேவர்களும் சாப்பிட செய்தான். அந்த மாதிரி உயர்வு சிறப்பு உண்மை அவை விண்ணுலகும் தருவானாய். அவருடைய உதாரணத்துக்கு எல்லையே கிடையாது, அதே கொடுப்பான். நான் சொன்னது என்ன, பல சொல்லி நாமங்கள் நன்னினோம், ஆனால் அவன் விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான், என்னை விட தேகமாகாதான் என்று இப்படி சொல்கின்ற மனப்பான்மையை நாம் பார்க்கும் பொழுது, நோற்று சுவர்க்கம் முகிந்தவன் மனா என்றதற்கு ஏற்ற சமாதியுடைய நம்மாழ்வார் போன்ற சமாதியுடைய கோபியை எழுப்பினார் என்பது பொருத்தமாகவே அமைகின்றது. அடுத்ததாக, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், இவ கட்டளை இல்லையா, அதே மாதிரி அவரும் கேட்டிருக்க. எங்கேன்னா, சூழ்ந்தடியார் வேண்டி நட்டால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்திடுவர் பின்னும் வாய்கிறவார். அதாவது போனா போனா போற வாயாவது இருக்கக்கூடாதா எம்பெருமான் என்று எம்பெருமானை நறிவதாக சொல்கின்ற ஒரு பாங்கு அங்கே இருப்பதை போல இங்கேயும் உள்ளுக்கு வைக்கின்ற காரணத்தினாலே, சூழ்ந்தெங்கும் வாழ்வரைகள் போலரக்கன் வந்தலைகள் தாம் இடிய தாழ்வரை இல்லேந்தினார்தான். இப்படி பல காரியங்கள் எல்லாம் ஒரு பெண்ணிற்காக பல காரியங்களை செய்தவள், என்னை போன்ற பெண்ணுக்கு ஏன் செய்யக்கூடாது, கடைசியில வாயாவது கிடக்க கூடாதா, வந்து வராவிட்டாலும் தோன்றாது விட்டாலும் வாய் திறவார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்பதற்கு ஏற்ற ஒரு பாசுரமாக அங்கே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக, நாற்ற துளாய் முடி நாராயணன், நாலாயிரத்திலே துளாயை பற்றி பல ஆழ்வார்கள் பாடியிருந்தாலும் துளாயினுடைய பெருமையை சடகோபன் பாடின மாதிரி ஒத்தரும் பாடல். நாலாயிரத்தில் எந்த ஆழ்வாரும் சடகோபனை உபயோகப்படுத்தின மாதிரி அதிகமாக உபயோகப்படுத்தல, உபயோகத்தில் அதிகம். அதே சமயத்தில் அதனுடைய பெருமையை சொன்னதும் சடகோபன் சொன்ன மாதிரி யாரும் சொல்லல. எங்க பார்த்தாலும் அவருடைய நாலு பிரபந்தங்களிலேயே கணக்கு போட்டு பார்க்க வேண்டியது, எவ்வளவு துளாயை பற்றி பேசியிருக்காருன்னு ஒவ்வொரு ஆழ்வாரையும் கணக்கு போட்டு பார்க்க வேண்டியது கிடையாது, இவர் சொன்ன மாதிரி கிடையாது. அதே சமயத்தில் துளாயினுடைய பெருமையை இவர் சொன்ன மாதிரி யாரும் சொல்லல. ஆகவே அந்த சமாதியை பார்க்கும் பொழுது, நான் அந்த துளாய் முடி நாராயணன், ஒரு சிறு சில உதாரணங்களாக, உணர ஒருவர்க்கு எளியனே செவ்வே இணரும் துளாய் அலங்கள் எந்தை, உணர தனக்கு எளியர் எவ்வளவர் அவ்வளவர், ஆனால் எனக்கு எளியன் எம்பெருமான் இங்கு என்று துழாய்முடியானுடைய பெருமையையும் பேசுகின்ற காரணத்தினாலே நாட்ட துழாய்முடியானை பற்றி அழகாக பேசுகின்றார். அடுத்ததாக, திருவிருந்தத்திலே குழற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல், மனசை சூதரிச்ச அவளே அங்கே இருக்கா கூடவே, அவ சாதாரண இல்ல, நிழல் போல்வனர் பெருமாளுக்கு நிழல் போல விடாம அங்கே இருக்கா, அதனால அவளை விட்டுட்டு வரதா இவளுக்கு பதில் சொல்றதா இல்ல அங்கேயே இருக்குமான்னு தெரியல. என் மனசு போனது போனதுதான், ஒருத்தர் பெரிய ஒருத்தர் ஒரு லெட்டர் எழுதிச்சார் மாயவரத்தில் வேதாச்சலம் ஒருத்தர் பெரிய ஜட்ஜி அந்த காலத்தில் தமிழ்ல எழுதிட்டார், அவரை சுப்பிரமணிய ஒரு தேசியர் ஒருத்தர் போய் பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு வந்தார். ஆகவே அவர் எழுதினார், தேவர்கள் எல்லாம் வணங்க முடியாத ஒரு சுப்பிரமணிய தேசியரே உங்களை பார்த்துட்டு நேற்று ராத்திரியே வந்துட்டேன், எல்லாம் சுலபமாக வந்து சேர்ந்தேன், ஆனா என்னுடைய மனசுதான் வர காரணம், அதனால யாராவது வந்தா கொடுத்து அனுப்பிச்சுட்டு போனாலும் சூர் வந்து வழங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன் ஊர் வந்து சேர்ந்தேன் எந்தன் உளம் சேரக்கானேன், யாராவது வந்தா அது இங்கே அனுப்புவீர் என்ன பண்ற மாதிரி என்னுடைய மனமானது அங்க போச்சு. அவளை பார்த்தது அவ எப்படி நேர் போல இருக்காளே அது மாதிரி அங்கேயே நாம இருக்கணுமா இங்க வர்றான்னு அதுக்கே தெரியல. ஏன்னா இதுவரைந்தே எனக்கு சந்தேகம் வந்ததுக்கு காரணம்னா அது இன்றைக்கு நிச்சயம் தெரியணும், போறது போச்சே ஒழிய வருமோ வராதோ தெரியல, இப்ப என்கிட்ட மனசு இல்லைன்ற மாதிரி பாடினார்.
சொல்லிட்டு தன்னன் துழாய் அழற்போரடும் சக்கர தன்னல். இது நியாயம், அது கூட பண்றது என்ன? தன்னன் துழாய் அழற்போரடும், அழற்போரடும் சக்கர தன்னல். தன்னன் துழாயை உடையவன் அழற்போரடும் சக்கரத்தை உடைய அண்ணல் அப்படின்னு. அழற்போல் அடும் சக்கரங்கிறது சக்கரத்துக்கும் உழைக்கலாம். தன்னன் துழாய் அழற்போல் அடும் அந்த நினைச்சாலே இது எப்பவுமே இதுதான். இங்க நினைத்தாலே இந்த தன்னந்துழாயாரு பிரிவாத்தாமையினாலே எனக்கு ரொம்ப சிரமப்படுத்துறதுன்ற மாதிரி ஒரு தலைவியினுடைய நிலையிலே பேசினாள். என்ன அப்புள்ளின் போன என் தனிநெஞ்சமே. இந்த துழாய் வாசனைக்காகவே அவ பறக்கிற இடத்துல போனா அது பின்னாடியே ஓடி போச்சு. அங்க ஓடி சொன்னார், அது எப்படி ஓடித்தோ அதே மாதிரி அது அது புள்ளின் பின் போன என்று அவ்வளவு வேகமா போனது, புள்ளுக்கு தகுந்த மாதிரி வேகமா போச்சுன்னு பாடுகின்ற நிலையிலே திருத்துழாயினுடைய பெருமையை பேசுகின்ற பான்மை இங்க இருக்கின்ற காரணத்தினாலே நாற்ற துழாய் முடி. மேலும் தன்னுடைய ஒரு வளர்ப்பு தாயானவள் தன் மகள் என்னென்ன செய்யறாங்க சொல்லும் பொழுது ஒரு விதமா சொல்றது இல்ல தானே, என்னன்னு கேட்டா ஒரு வேடிக்கை சொல்றது உண்டு. சடகோபன் தாயாகவும் நற்றாயாகவும் செவிலியாகவும் இப்படி எல்லாம் பாட பாடுற, இது சரியாகுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஒருத்தர் ஏதாவது ஒரு பாகத்துல பாடலாம், எல்லா பாகத்திலையும் பாடினா எப்படி பாட முடியும்? அதுக்கு ஒருத்தர் சொன்னார் பதில், கிண்ணகம் பெருகான் என்றால், கிண்ணகம் பெருகான் என்றால் ஆற்றிலும் குளத்திலும் வாய்க்காலிலும் சமுத்திரத்திலும் முகமோபாதி இதே. பெரிய வெள்ளம், வெள்ளம்னு ஒரு பேர் பெற்றது, அருவின்னு ஆச்சு, ஆறுன்னு ஆச்சு, குளம்னு ஆச்சு, வாய்க்கால்னு ஆச்சு, கடல்னு ஆச்சு. அவை ஒரே ஜலமே, அந்தந்த இடத்திற்கு எப்படி பேர் பெறுகின்றதோ அதே போல பாவனா பிரகாசத்தினாலே ஆங்காங்கே அப்படி அப்படி மாறினார். யாரு? நம்ம ஆழ்வார். ஆகவே செவிலித்தாயானவள் தலைவியை பற்றி பேசுகின்றதாக பேசும் பொழுது சிதைக்கின்றது ஆழி என்று. கடலை பார்த்தா அது நம்மை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது என்ற காரணத்தாலே ஆழியை தன் சீரடி, ஆழியை சீரடி தன் சீரி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன்னோடு சமுத்திரத்தை உதைக்கிற மாதிரி காலால வைக்கிட்டு போனாலும் எம்பெருமான பிரிஞ்ச காரணத்தால மாலே உனது தந்தாள் ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவார் அதுவே மனவாய் பதைக்கின்ற மாதிந்திரத்து அழியே செயற்பாலவே. வேற ஒண்ணும் இல்லை, உன்னுடைய திருத்துழாய் வந்துருக்குன்னா போறோம், மனசு அவளுக்கு சரியா போடும், அதை அணிவதற்கு அவள் ஆசைப்படுகின்றாள். ஆகவே அதை தவிர வேற எது செய்தாலும் சரிப்படாது. ஆகவே அவள் விஷயத்துல நான் என்ன செய்ய முடியும் என்று ஒரு தாயானவள் இறங்கி தலைமகனோடு கூட வேண்டும் என்று பேசுகின்ற பாசுரத்திலே பேசும் பொழுது எல்லாவற்றையும் விட இவளுடைய துன்பத்தை போக்குவதற்கு சிறந்த சாதனமாக அமைந்ததென்று திருத்துழாயே சொல்கின்ற காரணத்தினாலே திருத்துழாயின் பெருமையை பேசுகின்ற வைபவம் நம்மாழ்வார்க்கு அதிகம். ஆகவேதான் ஆற்ற துழாய் முடி நாராயணன் என்பதற்கு ஏற்ப இந்த துழாயினுடைய பெருமையை பேசுகின்றனர். மேலும் இந்த பாட்டு மாதிரி திருத்துழாயினுடைய பெருமையை எந்த ஆழ்வார்களும் சொல்லவில்லை. இதே திருவருத்தத்திலே வாராய் இளமுளையாள் இவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோ. இது குறி கேட்க போறான், குறி கேட்க போகும்போது இந்த வேண்டு இந்த குருவை சொல்றவோ அந்த மேலவன் மாதிரி இருந்து குறியாடுறது வழக்கம். மடவ மக்கம்மா என்றெல்லாம் பாடியவர் சங்க காலத்துல எல்லாம் உண்டு. ஏழாவது வேலனாவது இதுக்கு அதுக்கும் இல்லை, இது வேற வேற வியாதி இதே கூட குடி என்று நக்கீரர் நீ சுத்த மடை என்றான். முருகரே நீ தெய்வமாக இருந்தாலும் மடத்தன்மையுடையவன் எங்க அது மாதிரிலாம் சொல்றேன்னு வேட்டு வச்சு ஏதாவது குறி சொன்னவளை சொல்றது இங்கே சொல்ற. இங்க குறி சொன்னவள் என்ன சொல்றா, இந்த உடம்பு சரியில்லைன்னு குறியிட்ட போட்டா குறி சொன்ன போகும்போது அவ சொல்ற கரெக்டா சொல்ற. இது வானோர் தலைமகனாம் சீராயின, வானோர் தலைமகனாலே ஆம் ஆயின சீராயின நன்னோ இது தெய்வ நன்னோ இது. இது சாதாரண வியாதி இல்லை. இந்த வியாதியை போக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு அழகா சொல்ற தன்னந்துழாய் சொல்லக்கூடாதா,
தெய்வ தன்னந்துடாய் தாராயினும். இந்த நோய் போகணும்னா இது தெய்வ தன்னோயானபடினால தெய்வத்தன்மை வாய்ந்த தன்னந்துடாய் மாலையை கொடுக்கணும். ஐயோ மாலையை கிடைக்கலையா, தழையாயினும் அதுவும் கிடைக்கலையா, கொம்பதாயினும் கொம்பாவது போடும் அதுவும் இல்லையா, கீழ்வேறாயினும் சரி அதுவும் கிடைக்கல, நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசும் இருக்கின்ற மண்ணையாவது போடுங்க அப்பதான் போகும். இந்த திருத்துறையினுடைய பெருமையை இவர் சொன்ன மாதிரி எந்த ஆழ்வார்களும் சொல்லல. இது எங்க இருக்குன்னு கேட்டா இதற்கு மூலம் பாரதத்துல அசமேதிக பர்வதத்துல வைஷ்ணவ தர்ம அத்தியாயத்துல 92வது ஸ்லோகம் ரொம்ப அழகாக இருந்தது. புஷ்பாபாவே துளசியாஸ்து பத்ரேர்மா மர்ச்சையே துணா பெருமா சொல்ல, என்ன அர்ச்சனை பண்ணும்போது புஷ்பம் கிடைக்கலன்னா துளசினால அர்ச்சனை பண்ண வேண்டியது. புஷ்பாபாவே துளசியாஸ்து பத்ரேர்மா அர்ச்சையே துணா அதுவும் கிடைக்கல, பத்ராபாபே துஷாகாபி தலை கிடைக்கல என்ன கும்பால் சாகாபி சாகாலாபே சிபா லவை வேர்த்துளிகளால சிபாலவை வேர்த்துளிகளாலே பூஜனை பண்ணும். சிபா பாவே மிருதா தற்ற பக்திமான் அச்சையே தமாம் வேர் கிடைக்கலையா, அதனால அதுல இருந்த மிருதா சிபா பாவே மிருதா தற்ற பக்திமான் அச்சையே தமாம். ஆகவே இப்பேற்பட்ட பாகவத ஸ்லோகத்துக்கு உயர்ந்த டிரான்ஸ்லேஷன் நம்மாழ்வாரை தவிர வேற அதிலே கொடுக்க முடியாது. இப்பேற்பட்ட விஷயத்திலே மிக அழகாக தாத்த துணாய் முடி நாராயணன் ஆற்ற அனந்தருடையாய் பொறுப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்தவளே. ஏன்னு கேட்டா அவ என்ன பண்ணா, ஆண்டாள் கேட்டது ஒண்ணும் இந்த மாரம் கேட்டது ஒண்ணும் ஒரு விதமாக இத்தை படை கொள்வான் அனுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம ஆட்சியோம் மற்றை நங்கம் உனக்கே நாமாட்சியோ மற்றை நங்காமங்கள் மாற்று என்று தனக்கு வேண்டியதை ஒரு விதமாக கேட்டான். ஆற்றுவதற்கு வேண்டியதாக ஒன்றை கேட்டாள் யாரு, இந்த பராமர்ச நாயகி என்ன கேட்டான், மாலே படிச்சோதி மாற்றே இனி உனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன். சரி என்ன வேணாம், மேலால் பிறப்பின்மை பெற்று மோட்சம் பெற்று அடிக்கு குற்றேவல் அன்று மரப்பின்மை யார் வேண்டும் மாடு, எனக்கு ஒரு மாடு வேணும், மாடுனா செல்வம் நடத்தும் என்ன எல்லாத்துக்கும் மாடானபடி மாடுதான் செல்வமானபடினால மாடுக்கு தமிழன் பேர் வச்சான். அவ இந்த மாடு யார் வேண்டும் மாடு என்ன தெரியுமான்னா அடிக்கு குற்றேவல் அன்று பின்னாடி மோட்சம் தந்து புத்தன்னோட உத்தோமையாவோ உனக்கே ராமாட்சியை ஓட்ட குற்றவில் நான் கேட்கல, என்ன தெரியுமா கேட்கிறேன், யான் வேண்டும் மாடு மரப்பின்மை எவருமான மறக்காத இருந்தா போறோம் அப்படின்னு. இது ஒரு விதமான ஆற்றுவதற்கு ஒரு அனந்தனுடையாளாக ஆரம்பித்த காரணத்தினாலே தன்னுடைய ஆற்றலை ஒரு விதமாக ஆற்றுவதற்கு இது வேண்டாலும் அது வேண்டாம் அதுக்குதான் முக்கியம் இருந்தா கூட என்று துன்பம் போவதற்காக என்ன வேண்டாம், உன்னை மறக்காமல் இருந்தால் போதும் அதுவே வேண்டும் அது கூட வேண்டாம் அது கூட வேண்டாம். அப்புறம் அதாவது பிறப்பின்மை பெற்று அடிக்கு குற்றே வளர்த்து யார் நிரம்பும் மாடு பின் என்ன யார் வேண்டும் மாடு மறப்பிற்கு. ஆகவே இப்படி ஆற்ற அனந்தல் உடையவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே நம்மாழ்வார் போன்ற சமாதி உடையவளே இந்த கோபி என்பது இந்த பாசுரங்களின் வாயிலாகவும் இங்கே உள்ள பதங்களின் வாயிலாகவும் பிரத்யபிஞ்ஞாபிதமாக கொண்டு நன்றாக தெரிகின்றது என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். கவிதா சிம்மாய கல்யாணம் சிமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.